திமுகவின் அடிப்படை பொறுப்புகளிலிருந்து கே பி ராமலிங்கம் நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்கள் தொடரலாம். திமுகவினுடைய விவசாய திமுகவின் அடிப்படை பொறுப்புகளிலிருந்து தற்போது டாக்டர் கே பி ராமலிங்கம் நீக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பெறலாம். திமுக விவசாய அணி மாநில செயலாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் என்று தற்போது திமுகவினுடைய கழகத்தின் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை பெறலாம். பாண்டியராஜ், நீங்கள் தொடரலாம். ஆக்சுவலி திமுகவினுடைய விவசாய அணியினுடைய மாநில செயலாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் கட்சியினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இதனால் தான் வகித்து வரக்கூடிய அனைத்து அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக செய்தித்தாள் ஒன்றிற்கு அளித்த அவர் பேட்டியின் காரணத்தின் காரணமாக அவர் கட்சியினுடைய மாநில விவசாய அணி பிரிவு செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பொறுப்புகளும் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கார். இதற்கான அறிவிப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். ராஷ்டிரி, நிச்சயமாக இந்த தற்காலிகமாகத்தான் தற்போது நீக்கி வைக்கப்படுகிறார் என்ற அந்த அறிவிப்பு கூறுகிறது. இது தொடர்பாக அவர் ஏதேனும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரா? நிச்சயமாக ஆசிரியர், ஏற்கனவே கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக ஸ்டாலின் ஒரு கூற்றை ஒன்று கூறியிருந்தார். அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாகவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நாளிதழ் ஒன்றிற்கு கே பி ராமலிங்கம் ஒரு பேட்டியை அளித்திருந்தார். அதன் காரணமாகவே கட்சியினுடைய பெயருக்கும் கட்சியினுடைய நடவடிக்கைக்கும் எதிராக செயல்படுறார் என்ற காரணத்தை கூறி கட்சியினுடைய மாநில பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது இந்த அடிப்படை உறுப்பினர் கூட அனைத்து பொறுப்புகளிலும் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கே பி ராமலிங்கம் தற்போது வரை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலையும் தற்போது வரை வெளியிடவில்லை. நிச்சயமாக பாண்டியராஜ், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளுடைய நிலவரம், திமுக விவசாய அணி மாநில செயலாளர் டாக்டர் கே பி ராமலிங்கம் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததாக கூறி அவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக கழகத்தினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜ் தர கேட்டோம். ஊரடங்கு உத்தரவால் உணவின்றி தவிக்கும் சாலையோர நாய்களுக்கு தனது சொந்த செலவில் நாள்தோறும் ருசி